hear the word and accept it and yield a harvest a hundredfold. Mark 4:20. இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு 100 மடங்காகவும் பயன் அளிப்பர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு அன்பார்ந்த சகோதர சகோதரி அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, எ பேப்டைஸ்டு கிறிஸ்டியன் இஸ் த மைண்ட் த்ரூ விச் கிரைஸ்ட் திங்க்ஸ். A baptized Christian is the heart through which Christ lives. A baptized Christian is the voice through which Christ speaks. A baptized Christian is the hand through which Christ helps. திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவன் மனம் வழியாக கிறிஸ்து சிந்திக்கிறார். அவர் மனம் வழியாக திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவன் இதயம் வழியாக கிறிஸ்து வாழ்கிறார். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவன் குரல் வழியாக கிறிஸ்து பேசுகிறார். திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவன் கரம் வழியாக கிறிஸ்து உதவுகிறார். ஒரு ஊரில் 2 உலகப் போர் நடந்த சமயத்தில் குண்டுகள் அந்த ஊர் மீது பொழியப்பட்டது. ஒரு சில வீடுகள் சேதமடைந்தன, நிறைய பேருக்கு காயமில்லை, தப்பித்து கொண்டார்கள். ஆனால் ஒரு பயங்கரமான குண்டு ஒன்று கோவில் தோட்டத்தில் விழுந்த பொழுது அங்கு வைக்கப்பட்டிருந்த இயேசுவின் திருஹிருதய சுருவம் கரம் விரித்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த 2 கரங்களும் உடைந்து விட்டன. இப்போ சமீபத்தில் அந்த மிகப்பெரிய சுருபம் ஒன்று ஜனவரியோ அந்த பிரேசில் நாட்டுக்கும் அர்ஜென்டினா நாட்டுக்கும் இடையில் மலை மேலே வைக்கப்பட்ட சுரூபத்தை பற்றி சொல்லியிருந்தேன். சமீபத்தில் ஒரு மின்னல் அடித்து அந்த கட்டை விரல் மட்டும் உடஞ்சிருச்சு அப்படின்னு செய்தி அதுபோல் அந்த சமயத்தில் நடந்தது. உடனே மக்கள் எல்லாம் உடனே பதைத்து ஏதாவது செய்யணுமே, பரிகாரம் செய்யணும், இயேசு தனக்காக அப்போ இழந்தார், இப்போ கூட நம்ம ஊரை காப்பாற்றியிருக்கிறார், தன் மீது அந்த குண்டை வாங்கிக்கிட்டு காப்பாற்றிருக்கிறார், என்ன செய்யலாம், அந்த கரத்துக்கு தங்க கரங்கள் போடலாமா, அப்படியெல்லாம் பேச்சு வந்தது. கடைசியில் நன்கு சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் பங்குதந்தையோடு சேர்ந்து அதெல்லாம் வேண்டாம், ஒரு நல்ல பொருத்தமான ஒரு கருத்தை எழுதி வைப்போம். இயேசுவுக்கு இப்பொழுது கரங்கள் இல்லை, அவருக்கு தேவை உன் கரங்கள். ஆகவே இயேசுவுக்காக பணி செய்வது என்பது இயேசுவுக்கு கெடுக்கின்ற மிகப்பெரிய காணிக்கைகளில் சிறந்தது. இயேசுனுடைய பணிக்காக உன்னுடைய கரங்கள் தேவை என்று எழுதி வைத்தார்களாம். அதுகொண்டு தான் இப்பொழுது நான் கொடுத்த ஒரு பட்டியலில் பாருங்கள், நம்முடைய குரல் வழியாக, மனம் வழியாக, நம்முடைய கரம் வழியாக கிறிஸ்து செயல்படுகின்றார். அப்படி செயல்படுவதுதான் ஒரு விதை விதைத்து நல்ல பலன் தருவதை போன்று அர்த்தமாகும். இவை தான் அது அர்த்தமான ஒரு பாடலையும் பாடினோம். இந்த நற்செய்திக்கு ஒத்த ஒரு பாடல். The Holy Spirit helps us with our personal cooperation to react fully to the word with diligence. Second, perseverance in prayer. A saint without praying என்பது நினைத்து பார்க்க முடியாத ஒரு கருத்து. 3, spirit of poverty and self-abnegation. தூய ஆவி நமது தனிப்பட்ட ஒத்துழைப்புடன் நமக்கு உதவுகிறார். நாம் ஒத்துழைத்தால்தான். 1, கருத்தாய் வார்த்தைக்கு செயல் வடிவம் அளிக்க. கேட்கின்ற வார்த்தைகள் செயல் வடிவிலே 100க்கு 100 பலன் தரப்பட வேண்டும். இடைவிடாது தொடர்ந்து ஜெபிக்க. ஜெபிக்காத புனிதர்கள் என்பது கிடையாது. புனிதர்கள் என்றால் ஜெபித்தல் வேண்டும். இறை தந்தையோடு தொடர்பு கொண்டால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிமையிலே இரவு நேரத்தில் காலையில் கருக்களிலே எழுந்து ஜெபிக்க சென்றார் என்று நற்செய்தியில் படிக்கின்றோம்.
மூன்றாவது ஏழ்மைத்தனத்திற்கும் தன்னலம் துரத்தலிலும். ஆகவே இந்த உலகத்தினுடைய பல வகையான பராக்குகள் நம்மை பிடித்து கொள்ளக்கூடாது. எப்படி முச்செடி நடுவில் விழுந்த விதை அதற்கு சொல்கிறார், பல வகையான உலக பராக்குகள் இந்த ஆன்மீகத்திலே நம்முடைய ஒத்துழைப்பு என்று சொல்லும் பொழுது நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். என்ன கதை? ஒருத்தன் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டான், கடவுளே எனக்கு 100,00,000 ரூபா வேணும், இந்த லாட்டரி சீட்டில் உள்ள வைங்களேன், எப்படியாவது எனக்கு வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டான். இப்போ தினம் தினம் வந்தோடனே இதுதான் ஆராதனை இருக்குதோ நன்றி இருக்குதோ செபம் இருக்குதோ ஒன்றும் கிடையாது, கடவுளே எனக்கு லாட்டரியில் 100,00,000 ரூபா விழணும். ஒரு நாள் கடவுள், பக்தனே சரி நீ என்னை தொடர்ந்து நச்சரிக்கிறாய், உனக்கு நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். இவன் போய் அடுத்த நாள்லேருந்து பேப்பரை பார்க்குறான், தான் பேர் வரும் 100,00,000 விழுந்தது பேர் வரும்னு பார்க்குறான், வரல. அடுத்த வாரம் வந்து சொல்கிறான், என்ன கடவுளே நீங்கள் இன்னும் வாக்கு கொடுத்தீங்க ஒன்றும் வரலையேன்னு. அது சரி நீ லாட்ரி சீட்டு வாங்கினியா? இல்லையே ஆண்டவர், லாட்ரி சீட்டு வாங்காமே இவருக்கு லாட்ரி வேணும்னா எப்படி? இதுதான் நாம் நம்முடைய கடமையை செய்தால்தான் இறைவன் அடுத்து செய்வார். நம்முடைய கடமையை செய்யாமல் எனக்கு இது வேணும் அது வேணும். நம்முடைய தனிப்பட்ட ஒத்துழைப்பு பரிசுத்த ஆவி நமக்கு உதவுகிறார் என்பதை கருத்தில் கொண்டு ஜெபிப்போம். முழந்தால் இருப்போம். லார்ட் ஹெல்ப் அஸ் ஓப்பன் ஆர் இயர்ஸ் டு யுவர் வாய்ஸ், அவர் மைண்ட்ஸ் டு யுவர் ட்ரூத் அண்ட் அவர் ஹார்ட்ஸ் டு யுவர் லவ். இறைவா, என் செவியை உமது குரலுக்கும், மனதை உமது உண்மைக்கும், இதயத்தை உமது அன்புக்கும் திறக்க உதவி புரியும்.